श्रीमान् वेंकटनाथार्यः कवितार्किक केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्तायति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राणन बद्ध दीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमित्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्रयी कंठे यान्ति मंगलसूत्रताम्। இப்போ அதிமானுஷ ஸ்தவத்துல 22வது ஸ்லோகம் அழ்வான் எம்பெருமானுடைய அதிமானுஷமான செயல்களை அனுபவிக்கிற விஷயத்தை நாம பார்க்க போறோம் இந்த ஸ்லோகத்துல। மானுஷ்யகம் சரிதமா சரிதம் பிரவருத்தா தேவாதிகம் சரிதமங்ககிமங்ககார்ஷீ யத்சாகரே बत बबंधित नाथ सेतु शैलैः प्लवंकम समिंगित संप्रणन्नैः। ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை பண்ற கிராமாவதாரத்துல பெருமாள் பண்ணக்கூடிய அதிமானுஷமான செயல்களை கொண்டாடுற அழ்வான். இதுக்கு முன் ஸ்லோகத்துல வாலிவதம் பண்ணதை பத்தி சொன்னார். இதுக்கு ராமர் பண்ணது தப்பு, வாலிவதம் பண்ணதே தப்பு, ஒரு தப்பும் பண்ணாத வாலிய வதம் பண்ணார், அதோடு இல்லாத மறைந்திருந்து வலம் வதம் பண்ணார், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு என்றெல்லாம் லோகத்தாரெல்லாம் நீச்சமான வார்த்தைகள் எல்லாம் ராமனை பார்த்து சொல்லுவார். அது லோகத்தார் என்னத்துக்கு வாலியே சொன்னான், அப்படி சொன்னா கூட அதுக்கெல்லாம் சமாதானம் சொல்லிட்டு அந்த தார வாலியனுடைய மனைவி தாரையே கூட தம் அப்புறமே இஷ்டந்த ராமனை பார்க்கச்சே வெய்யத்துக்கு மனசு வரல, அவனுடைய தேஜஸை பார்த்துட்டு நீதான் பெரிய அதாவது பரமாத்மாவாக இருந்துட்டு இருக்கார், அளவிட முடியாதவராக இருந்துட்டு இருக்கவர்னெல்லாம் அந்த ஸ்தோத்திரம் பண்றான். அந்த தாரையினுடைய வார்த்தை, மந்தோதரியினுடைய வார்த்தைகள் இதெல்லாம் ராமாயணத்துல ரொம்ப ரொம்ப ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சு அதை சேவிச்சு அதனுடைய அர்த்தானுசந்தானம் பண்ணி பெருமாளுடைய பெருமையை தெரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டா சூர்பனகையினுடைய வார்த்தைகள் கூட தருணம் ரூபசம்பன்னவுன்ற இது யார் இவளுக்கு மூக்கு காதெல்லாம் அறுத்துட்டு இவளுக்கே ஒரு பெரிய ஒரு பிராண சம்சயத்தை ஏற்படுத்தி முகவிகாரம் பண்ணினவாளை இவாளை பார்த்து சொல்ற அவ ராமர் லட்சுமணன் எப்படி இருப்பான்றத தருணவும் ரூபசம்பன்னு அவளுடைய அழகுல ஈடுபட்டு திவ்யமங்கல விக்கிரகத்தினுடைய அழகுல ஈடுபட்டு சொல்ற வார்த்தை இது. இப்படி எல்லாம் இருக்கச்சே ராமன் ஒரு மனுஷனாக நடந்துக்கணும்னு தான் பெருமாள் ராமாவதாரத்துல நடந்துக்கிறார். ஆனாலும் சில சில சமயங்கள்ல அவருக்கு இயல்ப சுவாபாவிகமாக இருந்திருக்கிற ஒரு தேவத்வம் ஈஸ்வரத்துன்றது வெளிப்பட்டு வருது. இது ஒரு மனுஷ அவதாரம்ன்றது இருக்க சைலூஷவி பிரளய விப்ரம நாட்டிக்காயான்னு சொல்லி சொல்றார். ஒரு சைலூஷன் ஒரு நாடகத்துல நடிக்கிறவன் வேற வேற பாத்திரங்களை ஆசிரியிச்சு நடிக்கிற மாதிரிதான் பெருமாளும் பல அவதாரங்களை எடுத்து நம்மளை ரட்சணம் பண்றன்னு சொல்ற. அப்போ இந்த நடனம் பண்ற காலத்துல நடிக்கிற காலத்துல கூட இயல்பான சுபாவத்தை விட்டுணும் நடிக்கச்சு. இதுதான் நாடகத்தினுடைய ஒரு நிலைப்பாடு. அந்த மாதிரி இருக்கச்சு பெருமாள் நாடகம்தான் நடிக்கிற, மனுஷனாகவோ அல்லது ஒரு மத்தியமாகவோ கூர்மமாகவோ வாமனாகவோ இப்படி எல்லாம் ஏதோ பல விதமான
ஒரு அவதாரங்களை எடுத்து பல ரூபங்களை எடுத்து ஒரு நடிக்கிறதாக தான் இருந்துருக்க அப்ப அது எப்படி நடந்துக்கணுமோ அப்படிதான் நடந்துக்கணும் அதை விட்டுட்டு ஒவ்வொரு அவதாரத்திலையும் அந்த இயல்பான சுபாவத்தையும் கூட கூட விடாதையே வேற நடந்துக்கிறேன் அங்கதான் யோசனை பண்ண வேண்டிய விஷயம் இருக்கு பெருமாள் வாமனாவதாரம் எடுக்கிறே அப்ப பொண்ணச்சே மகாலட்சுமி பெருமாளை விட்டு பிரியாதவளாக இருந்துருக்கா இப்ப வாமனனா இருக்கச்சே பிரம்மச்சாரியா அவதாரம் பண்ணிருக்க இப்ப வேஷம் பிரம்மச்சாரி வேஷம் இப்படி பிரம்மச்சாரி வேஷம் போட்டோம்னாக்கா பிரம்மச்சாரிக்கு என்னென்ன உண்டோ அந்த லட்சணங்கள் என்ன உண்டோ எல்லாத்தோடையும் இருக்கணும் இவர் கிருஷ்ணாஜினம் போட்டு தரிச்சுக்கிறேன் மௌஞ்சி மௌஞ்சாஜினம் எல்லாம் பூணல் போட்டுருக்கேன் கொடை எடுத்துருக்கேன் கையில கமண்டல் எடுத்துருக்கேன் பிரம்மச்சாரி வேஷ்டி வேஷ்டி முட்டிக்கு மேல வேஷ்டி உடுத்துட்டு குள்ளமா அவர் போயிட்டு இருக்கு ஆனா மகாலட்சுமியோ உடலையா அப்போ அப்ப திருமார்புள்ள மகாலட்சுமி இருந்துருக்கா இது வேஷமா இருந்தா கூட தன்னுடைய ஒரு உண்மையான நிலை சுவாபாவிகமான நிலை தெரிஞ்சிட போறதுன்றதுக்கோசரம் கிருஷ்ணாஜினத்தை இழுத்து 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 போத்துக்கிறான் கிருஷ்ணாஜின என்ன சம்பிரன்பன்னு சொல்லி சொல்றார் தேவபெருமாள் மோகினி அவதாரம் அஞ்சாம் உற்சவத்தன்னைக்கு சேவை சாய்க்கிறார் நாச்சியார் திருக்கோலத்துல சேவை சாய்க்கிறார் அப்போ சேவை சாய்ச்சாருனாக்கா தேவபெருமாள் நாம சேவிக்கிறோம் பெருமாள் சுவாபாவிகமா காதல கடுக்கன் போட்டு பேர் கர்ணபத்திரத்துல கடுக்கன் இருக்கும் தேவபெருமாள் கடுக்கன் ரொம்ப அற்புதமான ஒரு கடுக்கன் பல சவைரம் எவ்வளவு மாலை சாத்திருந்தா கூட அந்த கர்ணபத்திரத்துல இருக்கிற கடுக்கன் தெரியும் அது மறையவே மறையாது எவ்வளவு தூரத்துல இருந்து இருந்தா கூட அது பளிச்சுன்னு திருஷ்டாந்தம் தப்பு இருந்தாலும் மோட்டார்கள்ல ஹெட்லைட் இருக்க மாதிரி இது பெருமாளுக்கு அது இந்த திருஷ்டாந்தம் நீச்ச திருஷ்டாந்தம் சொல்லவே கூடாது மனசுல பதியறதுக்காக சொல்ற வார்த்தை இது அது எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அந்த பளிச்சுன்னு தெரியும் அந்த கடுக்கன் தெரியும் அது ஒரு முக்கோணம் மாதிரி இருந்துட்டு இருக்கும் அந்த பெருமாள் சாத்தின்னு இருக்கிற கர்ணபத்திரத்துல இருக்கிற கடுக்கன் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ அஞ்சாம் உற்சவ தண்ணிக்கு கடுக்கன் புருஷால் எல்லாம் கடுக்கன் போட்டுப்பா பெண்கள் எல்லாம் தோடு போட்டுப்பா அதுக்கு காது ஓலை என்று சொல்லுவா அந்த காலத்துல காது ஓலை மூக்கு திருகு என்னடா கல்யாணத்துக்கு பண்ண போற என்ன காது திருமங்கள்லயும் காது ஓலை மூக்கு திருகு இதெல்லாம் மினிமம் பண்றது அந்த காலத்துல அதுக்கப்புறம் சங்கிலி பண்றதெல்லாம் சங்கிலி வளையல் பண்றதெல்லாம் அடுத்தது இவ்வளவுதான் என்னால முடியும் இதுதான் நான் பண்றேன்னு சொல்லுவான்னு அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவா அப்ப அந்த காதுல போட்டுக்கிற ஆபரணம் பெண்களே அணியக்கூடிய ஆபரணம் தோடு அன்னைக்கு என்ன ஆகும் நாச்சியார் திருக்கோலத்துல பெருமாள் இழைச்சே காதுல கர்ணபத்திரம் மாறிடும் தாயார் கர்ணபத்திரத்தை எடுத்து பெருமாள் சாத்தின் இருப்பேன் அது தோடோடு இருக்கும் பழ பழ பழான்னு வைரத்தோடு மென்னும் வந்து தாயாருக்கு அசாதாரணமாக பவழ மாலை பெருசு பெருசா இருக்கும் பவழ மாலை அந்த பவழ மாலையெல்லாம் பெருமாள் சாத்தின் இருப்பு தாயார் எந்தெந்த திருவாபரணங்களை நியமேன சாத்தி பெயரோ அந்த திருவாபரணங்கள் மட்டும் இப்படி பார்த்தோம்னாக்க பெருமாளுக்கும் தாயாருக்கும் வித்தியாசமே தெரியாது தாயார் மாதிரியே பெருமாளும் அங்க நாச்சியார் திருக்கோலத்துல புடவை சா நித்தியமா சாத்திக்கிற மாதிரி எல்லாம் இல்லாதபடி புடவை எல்லாம் சாத்திண்டு இப்படி எல்லாம் எழுந்துருள்ற இன்னும் கேட்டா ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டா தாயார் சட்டாரியே ஏழை பண்ணு வருவா அன்னை தினத்துல பெருமாள் சட்டாரிக்கு பதிலா அதுதான் விசேஷம் எல்லா பிரகாரமும் தாயார் ஆட்டமே சிவசாய்ப்பு இப்படி ஒரு வேஷம் போட்டோம்னாக்கா முழுசா வேஷம் போடணும் அதுல ஏகதேசம் வேஷம் போட முடியாது இங்க பெருமாளும் மனுஷனாக ராமனாக வேஷம் போடுறேன் ஆனா அப்பப்போ அந்த தேவத்துவத்தையும் வெளிப்படுத்திடுறாராம் இவரால் அதான் முழுசா வேஷம் போட முடியாத ஒரு நிலையில இருந்துட்டு இருக்குன்னா இவ பாக்குறவாள்லாம் சில சமயங்கள்ல இவரை மனுஷனா நினைச்சுட்டு மனுஷன் பண்ற தப்ப வச்சுட்டு இவரையும் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்ற வாலிபத்தில வரச்சே அப்ப அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டே நீ அப்பா உனக்கு குரங்குப்பா உனக்கு தர்ம சூக்ஷம்லாம் உனக்கு புரியாது நான் சரணாகத ரட்சணத்துக்காக தான் நான் பண்ணம்ப்பா வேற ஒண்ணும் இல்லைன்றத அவன் தெரிகிறேன் அவனும் புரிஞ்சுக்கிறான் அவன் பெருமாளிடத்துல தன்னுடைய குழந்தை ஒரே குழந்தை அங்கதான ஒப்படைக்கிறான் இது நிகழ்ச்சி பார்த்தோம் இதுக்கு மின் ஸ்லோகத்துல சொல்லச்சே அது வேட்டையாடுற மாதிரி வேட்டையாடிட்டே வாலிய தனக்கு சமமான சத்ருவாக பாவிச்சு
எதிரம்பு கோர்க்கவில்லை என்பதை சொல்லி சொன்னார். அவர் அந்த மாதிரி பாவமே வரல அவருக்கு, அந்த சத்ருவாக எல்லாம் நினைக்கணும்னு தோணவே இல்லை. ஏதோ ஒரு மிருகம் அவ்வளவுதான். இவருடைய ஒரு முழுக்க முழுக்க எண்ணங்கள் முழுக்க முழுக்க சுக்ரீவ ரக்ஷணத்துல தான் போய் நின்றிருக்கு. இப்போ அடுத்த ஸ்ரீமத் ராமாயணத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சிய ராமாவதாரத்துக்கே இல்லாத ஒரு நிலையில பண்ணின ஒரு விஷயத்த சொல்ற, மனுஷனாக இருந்து செய்ய முடியாத ஒரு செயலை அந்த அதிமானுஷமான கிருத்தியத்தை சொல்லி சொல்றார். இங்க மனுஷ்யகம் சரிதமாச்சரிதம் பிரவருத்தஹ, மனுஷ்யகம் சரிதமாச்சரிதம் பிரவருத்தஹ. பெருமாள் ராமனாக அவதாரம் பண்ணது, மனுஷ்யனாக என்னென்ன காரியம் சாதிக்க முடியுமோ அந்த காரியங்களை மாத்திரம் சாதிக்கணும்ன்றதுக்கு தான் பெருமாள் அவதாரம் பண்ணேன். எல்லா இடத்துலயும் பாருங்கோ, சீதா பிராட்டியை ராவணன் தூக்கி போன உடனே ஒரு மனுஷன் எப்படி அழுவானோ அந்த மாதிரிதான் அவர் அழுது. அங்கங்க இருக்கக்கூடிய ஒரு விருப்பு வெறுப்பு எல்லாத்தோடையும் தான் ஒரு மனுஷனா, ஒரு தர்மாத்மாவாக இருக்கிற மனுஷன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரிதான் இருந்த அவருடைய அனுஷ்டானமும் ஒரு மனுஷ்ய தர்மம். ஒரு ராஜாவா இருந்துட்டு இருக்கிறவன் எந்தெந்த தர்மங்களை அனுஷ்டிப்பாளோ அதைதான் பண்ண. மனுஷ்யகம் சரிதம் அச்சரிதம் பிரவருத்தம் அப்படி இருக்கட்டே, தேவாதிகம் சரித கிம் சரிதமங்க கிமங்கி, தேவாதிகளால கூட தேவர்களால கூட பண்ண முடியாத சில காரியங்களை நேர் பண்ண, அதுதான் உம்முடைய அதிமானுஷமான கிருத்தியம் என்று சொல்றார். அப்படி என்ன காரியம் பண்ணிட்டே ராமர், இவர் மனுஷனா இருந்திருக்க மனுஷனா தானே இருந்து அங்க போய் ஒண்ணும் இல்லாத ஒரு பைத்தியக்காரனாட்டும் கோதாவரியை பார்த்து கேட்கிற, நீயும் பெண் பிள்ளை அவளும் பெண் பிள்ளை, பெண் பிள்ளை படுற கஷ்டம் பெண்ணுக்கு தான் தெரியும், ஆகையில நீ சிப்பாண்டி பார்த்தியா சீத்தையன்னு கேட்கிற, மரத்தை கேட்கிறார், கொடியை கேட்கிறார், அங்க இருக்கிற பிராணிகள் எல்லாம் கேட்கிறார், எதுவும் பதில் பேசாதுன்னு தெரிஞ்சிருந்தா கூட தெரிஞ்சா கூட அவருடைய ஒரு மௌட்டியம், மௌட்டியம்ன்றது சீதா விஷயத்துல இருக்கக்கூடிய ஒரு மோகம், அப்படி ஒவ்வொன்னையும் கேட்க வச்சுது. இப்படி எல்லாம் இருந்துருக்கச்சே, நீர் தேவதைகளால செய்ய முடியாத ஒரு காரியத்தை கூட நீர் பண்ணேன். அதை ஏற்றுந்தார் நீர், அப்படி என்ன காரியத்தை பண்ணேர்ன்றத உத்தரார்த்தத்னர் சொல்றார். எத்தாகரே பத பபந்தித நாதசேதும் சைலைஹி பிளபங்க பிளபங்க மசபிஞ்சித சம்பிரணன் சம்பிரணன்மைஹி யத் சாகரே, சாகரத்துல சேது பந்தனம் பண்ண, சமுத்திரத்துல சேது பந்தனம் பண்ண, யாரை கொண்டு சேது பந்தனம் பண்ண, அதுதான் அங்க ஆச்சரியம். குரங்கை கொண்டு சேது பந்தனம் பண்ண, குரங்கெல்லாம் ஜலத்துல பிரவேசிக்கிறதுக்கே பயம், குரங்குகளுக்கெல்லாம் ஷாக்காம இருக்கும்னு பேர், கலையில தான் தாவின் இருக்குமே தவிர தண்ணியில விழுந்துருத்தோம்னாக்கா அது அத்தால தத்தளிக்கும், அத்தால மொத்தம்லாம் நீச்சல் லட்சணம்லாம் வெளில வர முடியாது, அது ரொம்ப கஷ்டப்படும் ஜலத்துல இருந்துருனாக்கா. இந்த ஜலத்தை பார்த்தா பயந்து போடுற ஜந்துக்களை கொண்டு யாராலையும் முடியாத ஒரு பெரிய காரியம், அசாத்தியமான ஒரு காரியத்தை நேர் பண்ணேன், அதுதான் சேது பந்தனமும் பண்ணேன், அதுதான் ஆச்சரியமாக இருந்துட்டு இருக்கு. நீரே பண்ணேர்னா கூட ஒத்துப்பேன், இந்த குரங்கை கொண்டு பண்ணேரே அதுதான் அர்த்தம். ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணச்சே, ராமாவதாரத்துக்கு மங்களாசாசனம் பண்ணச்சே சொல்ற, குரப்பினப்படை கொடு குறை கடலின் மீது போய் அரங்கரங்கரங்கரங்க வெஞ்சுரந்துரந்தவாதி நீ, இரக்கமண் கொடுத்தவர் கிரக்கமொன்றுமின்றியே பறக்கமை தளர்ந்து கொண்ட பற்பபாத நல்லையே, குறக்கின படை கொடு குறை கடலின் மீது போய் குறக்கின படங்கு கொண்டு, குரங்கு வானர ஜாத்தியமாக இருக்கிற ஒரு சேர்ந்து
குறை கடலின் மீது போய் குறை குறைன்னு சப்திக்கிறதுன்னு அர்த்தம் அப்படியே கோஷிக்கிறது சமுத்திரம் எப்ப பார்த்தாலும் இறைச்சலோடையே இருந்துட்டு இருக்கும் அங்க பார்த்தோம்னா தெரியும் தனுஷ்கோட்டியில ரத்னாகரம்னு சமுத்திரம் சொல்லுவா தனுஷ்கோட்டியில போச்சு ஒரு பெரிய சமுத்திரம் இருக்கும் என்னென்ன பக்கத்துல பார்த்தோம்னாக்க அது ஜலம் வந்து ரொம்ப சாந்தமா இருந்துட்டு இருக்கும் ரத்னாகரத்துல பெரிய பெரிய அலையெல்லாம் வரும் அந்த மாதிரி அலைகளோடு இருக்கிற சமுத்திரம் அலைகள் வந்தா சப்தம் அதிகமா தான் இருந்துட்டு இருக்கும் ஊன்னு சப்தம் தன்னுடைய பிரதாபத்தை பிரகடனம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு நிலை அது அதுல கொண்டு போய் ஜலத்தை பார்த்தாலே பயப்படுற குரங்கு குளம் கொண்டு ஒரு சேது பந்தனம் பண்ணிருக்கேனாக்க உம்முடைய கிருத்தியத்தை செயல்பாட என்னன்னு சொல்றதுன்றது பார்க்கணும் இதுதான் ஆழ்வான் விஸ்மயிக்கிற ஆச்சரியப்படுற ஸ்ரீமத் ராமாயணத்துல இந்த நிகழ்ச்சியே எப்படி நடந்திருக்குன்றத பார்ப்போம் சுக்ரீவனை அங்கீகாரம் பண்ணிக்கிறேன் இவெல்லாம் சொன்னா கூட இவனை சேர்த்துக்கலாமா வேணாமான்றதுக்கு பெரிய விசாரம் பண்ணச்சே கூட அப்ப பெருமாள் என்ன சொல்றாருனாக்க தத்தமஸ்யா பயம் புறான்னு சொல்லிட்டு ஏதோ உங்களுக்கு உங்களுக்கு ஒரு சந்துஷ்டி வரணும்ன்றதுக்காக நான் சொல்றேனே தவிர என்னை பொறுத்த வரைக்கும் எப்பவே அபயப்பிரதானம் பண்ணியாச்சு ஆனையினம் ஹரிஸ்ரேஷ்ட தத்தமஸ்யா பயம் மயான்னு சொன்ன அவ எப்ப அங்கிருந்து பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணானோ அந்த சரணாகதி பண்ண சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனைய நிவேதித்தம் ஆம்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் நான் விபீஷணம் வந்திருக்கேன்னு சொல்லுங்கோன்னு சொல்லி சர்வலோக சரண்யாயன்னு சொல்லி எப்ப சொல்லி சொன்னேரோ விபீஷண ஆழ்வார் சொன்னேரோ அப்பவே நான் அபயப்பிரதானம் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் உங்களோட எல்லாம் நான் பேசியிருந்தேன்னு சொல்றேன் ஆனையினம் ஹரிஸ்ரேஷ்ட தத்தமஸ்யா பயம் மயா விபீஷணோவா சுக்ரீவா எதிவா ராவண ஸ்வயம்னு அந்த இடத்துல பெருமாளுடைய வார்த்தை விபீஷணன் சேர்த்துட்டேர் தன்னுடைய படையில தன்னோட சேர்ந்து ஒத்துனிட்ட வச்சசா சாந்தயத்வயினம் லோச்சனாபியாம் பிபன்னிவ ஆக்கியாகி மமதத்வேன ராட்சசானாம் பலாபலம்னு சொல்ற சசியத்த வச்சனம் சுத்தா ராமோ வச்சனம் அப்ரமீத்து விபீஷண தூக்கி வந்து மடியில உட்காத்தி வச்சுக்கிறாராம் பக்கத்துல உட்காத்தி வச்சுக்கிறார் பரதன் அங்கே பரதம் ஆரோப்பியன்னு சொல்ற பரதன் அங்க சித்திரக்கூட்டத்துல ராமன் எழுந்தருள் இருக்கிட்டு ராமனுடைய திருடியில விழுந்து சரணாக நெடுஞ்சான் கடையா விழுந்து பிரார்த்திக்கிற நீர் ராஜ்யத்துக்கு வரணும்னு சொல்லி அப்ப அந்த பரதனை தூக்கி மடியில உட்காத்தி வச்சுட்டு குழந்தையோட்டும் ஜேஷ்ட பிராத்தா பித்து சமஹான்னு சொல்றது அப்படினால இவ ஜேஷ்ட பிராத்தாவா போயிட்டு அப்படின்னால தகப்பனாருக்கு சமமாக இருந்துட்டு இருக்கிறதுனால தகப்பனார் எப்படி குழந்தைய லாலனம் பண்ணுவாளோ அந்த மாதிரி பரதனை மடியில வச்சுட்டு தலைய கோதி விட்டுட்டு லாலனம் பண்ணிட்டு என்னப்பா சௌக்கியமா இருக்கியான்னு கேக்குறாங்க அங்கே பரதம் ஆரோப்பியான்னு சொல்றாரு அந்த இடத்துல வரச்சே இங்க விபீஷணன் பக்கத்துல உட்காத்தி வச்சுக்கிறேன் எல்லாம் ஒரே ஒரு க்ஷணம் முன்ன பின்ன பார்க்கல ஒன்னும் பண்ணல இவன் சரணாகதி பண்ணான்ற ஒரே ஒரு காரணத்தை கொண்டு தன்னை வந்து தனக்கு தம்பியாட்டம் பாவனை பண்ணிட்டு அவனோட வந்து விபீஷணனோட கூட யுக்தாயுக்தத்தை பத்தி விசாரம் பண்ற ராட்சசானாம் வதே சாட்சியம் லங்காயாச்ச பிரதர்ஷனே கரிஷ்யாமி யதா பிராணம் பிரவேட்சாமிச்ச வாகினேன்னு விபீஷணனும் பிரதிஜை பண்ற அந்த மாதிரி ஒரு சன்னிவேசத்துல தன்னை சாதாரண மனுஷனா நினைச்சுண்டு விபீஷணனை பார்த்து கேட்கிறேன் நீதான்ப்பா அடிக்கடி வெள்ளெல்லாம் இங்க இருந்து போயிட்டு வரேன் இந்த சமுத்திரத்தெல்லாம் தாண்டிட்டு வரேன் இந்த பக்கம் போறேன் அந்த பக்கம் வரேன் இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்குங்கோ உங்களுக்கு தான் இதனுடைய ஒரு சிரமங்களோ இல்ல சூக்ஷங்களோ எல்லாமே உங்களுக்கு தான் தெரியும் எப்படிப்பா இத்தனை பேரோட அங்க போய் சேர்றது அதுக்கு என்ன வழி சொல்லுதுன்னு அவரை கேட்கிறேன் அப்ப விபீஷணனும் ராமனும் ஒரு சாதாரண மனுஷனாக நினைச்சுண்டு சமுத்திரம் ராகவோ ராஜா சரணம் கந்து மருகதி சமுதிர ராஜனும் நேர் சரணாகதி பண்ணும் சரியா போயிடும் காரியம் ஆயிடும் சொல்லி சொல்றேன் இவரும் தன்ன மனுஷனான சமுதிரராஜனை சரணாகதி பண்ணாக்க சமுதிரராஜன் மாத்திரம் எப்படி ராமன் கேட்டா உடனே விட்டுருவாரா வழி விட்டுருவாரான்னா
இல்ல உனக்கு வழி விடுவார். அது சொன்னதுல ஒரு உபபத்தியோட சொல்லணும். அப்ப சொல்ற இந்த சமுத்திரம் வந்ததே உங்களால தான்ப்பா, சகர புத்திரால தான் இந்த சமுத்திரமே தோண்டப்பட்டது, அகையில் தானே சாகரம்னே பேரு. ஆகையால உங்க விஷயத்துல சமுத்திரராஜா எப்பவுமே பிரீத்தியா தான் இருப்பார். அந்த இக்ஷ்வாக்கு வம்சத்துல வந்திருக்கு. ஆகையில ராமனுக்கு ஒரு சகாயம் பண்ணணும்னாக்க கட்டாயம் பண்ணுவேன். ஆகையில சமுத்திரராஜன சரணாகதி பண்ணுன்னு சொல்றேன். தன்னையும் மனுஷனாக நினைச்சுண்டு அங்க பெருமாள் சமுத்திரராஜன சரணாகதி பண்ற. பதசாகர வேளாயாம் தர்பாநாஸ்தீர்யராகவ அஞ்சலிம் பிராங்முக கிருத்வா பிரதிசிஷ்யே மகோததேஹே. அந்த சமுத்திரராஜன பார்த்துட்டு தர்பாசேன ராமன் இன்னைக்கும் திருப்புல்லாண்டில போனோம்னா பெருமாளை சேவிக்கலாம். அங்க பெருமாள் தர்பத்து மேல படுத்துட்டு இருக்க மாதிரி பாஹும் புஜங்க போகாபம் உபதாயாரிசூதன ஜாதரூபமயே செய்வ பூஷணை பூஷிதம் புரா. என்ன வார்த்தை வால்மீகியனுடைய வார்த்தை. தலைமாட்டுக்கு வேற ஒண்ணும் இல்லையாம் படுத்துட்டு இருக்கிறா. தலைமாட்டுல தன்னுடைய பாஹு முழங்கைய வச்சுட்டு அப்படி படுத்துட்டு இருக்கிறாராம். அது எப்பேற்பட்டதுன்னா ஜாதரூபமயைச்சைவ பூஷணை பூஷிதம் புரா. அப்படியே சொக்க தங்கம் பச்சை தங்கத்தால பூஷணங்களால ராமனுடைய திருக்கைகள்லாம் அப்படியே பூஷிதமான இருந்துட்டு இருக்கிற ஒரு பாகு. அதோட கூட பெருமா ராமர் அப்படி படுத்துட்டு இருக்கேன்னு சொல்ற வெறும் கையோட இப்ப தலைமாட்டில் வச்சுட்டு படுத்துட்டு இருக்கேன்னு. சுகிருதாம் நந்தனம் தீர்க்கம் சாகராம் தவ்யபாஸ்ரயம் அஸ்ய தாஜ புனசவ்யம் ஜாகாத விஹதத்வஜம் தட்சிணோ தட்சிணம் பாஹும் மகாபரிகசன்னிபம் கோசஹஸ்ர பிரதாதாரம் ஷ்யபதாய புஜம் மகத். ஆயிரக்கணக்கான கோதானங்கள்லாம் பண்ண அந்த திருக்கைகளை கொண்டு தன்னுடைய தலைமாட்டில் வச்சுட்டு இவரை பார்த்து படுத்துருக்கு. நியமாத பிரமத்திய நிஷாஸ்திஸ்ரோபிஜக்மது. ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, சாப்பிடவே இல்லை. அப்படியே அவர் அப்படியே படுத்துனது படுத்துன பிரகாரம் சமுத்திரராஜாவை சரணாகதி பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு பிரதிசெய்யணும்னு சொல்றது எதிர்ப்புகள்ல இருந்துட்டு இருக்கு. ஆனா சமுத்திரராஜர் வரல. இப்ப இந்த காரியம் பண்ணத்துக்கு காரணம் என்னன்னா, தான் ஒரு மனுஷனாக பாவிச்சு அதுதான் மானுஷ்யகம் சரிதம் ஆச்சரித்தம் பிரவருத்தா. மானுஷ்யகம் சரிதம் ஆச்சரித்தம் பிரவருத்தா. ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தான்னாக்க அவன் எந்த செயல்ல ஈடுபடுவானோ அந்த செயல்ல இவரும் ஈடுபட்டேன். சரிதமா சரித்தம் பிரவருத்தா. தன்னால இயலாத ஒரு காரியங்களை வரைச்சு இதுக்கு சமர்த்தனாக இருக்கிறவன் யார் இருக்கானோ அவனிடத்துல போய் சரணாகதி பண்ணுமானாக்க தான் நினைக்கிற காரியம் சித்திக்கும்ன்றது. இதுதான் மனுஷனுடைய ஒரு நிலைப்பாடு, மனுஷனுடைய ஒரு குணம். இந்த குணத்தை மனசுல நினைச்சுண்டு தன்னை ஆத்மானம் மனுஷம் மண்ணேன்னு தன்னை ஒரு மனுஷனாக நினைச்சுண்டு தன்னால சமுத்திர தரணும்ன்றது பண்ண முடியாது. இதுக்கு பண்றதுக்கு ஒரே ஒரு வழி, சமுத்திர ராஜன் வழி விட்டாதான் போக முடியும். ஆகையால அவரிடத்துல போய் சரணாகதி பண்றேன். மானுஷ்யகம் சரிதம் ஆச்சரித்தம் பிரவருத்தா. நடந்ததா இது? மனுஷ்ரீகாந்தமான சரித்திரம் அது. மனுஷன் மாத்திரமே பண்றக்கூடிய ஒரு செயல் அவன் பண்ணல. சமுத்திரராஜா இதுக்கு ஏத்துக்கல. அதை வந்து அவனுக்கு சமுத்திரராஜனுக்கு அவ்வளவுதான் ஞானம். இது என்ன பண்ணான்னா, ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி நினைச்சுட்டு இவன் சமுத்திரம் பறந்திட்டு நின்ற படுகடல் தன்னை இறந்திட்ட கைமேல் எரிதிரை மோத ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ற. பறந்திட்ட நின்ற படுகடல் தன்னை இறந்திட்ட, இறந்திட்டன்றது சின்னர, யாச்சிக்கிற பெருமாள் இந்த ரெண்டு கையாலையும் யாச்சிக்கிறேன். பா சமுத்திர ராஜா எனக்கு வழிவிடுப்பான்னு சொல்ற. இந்த யாச்சிக்கிற கையில அவ என்ன பண்ணான்னா, அப்ப உனக்கு வழி விடுற நீ போன்னு சொல்ல வேண்டியது போக எரிதிரை மோத. இங்க வரைச்சே ரெண்டாவது ரெண்டாவது பெரிய எரிதிரை மோத. என்ன எரிகின்ற திரை? திரைன்னா சமுத்திரம், அலைகள். அலைகள் தான் வந்து விழுந்தது.
ஒண்ணும் பண்ணல இடம் விடலன்னு அதுக்கு ஏரி திரை மோதன்னு மங்களாசாரம் சொல்றோம். அப்போ சமுத்திர ராஜா சரணாகத்தனை தன்னிடத்துல சரணாகதி பண்ணவனும் புரிஞ்சுக்கல, அந்த சரணாகத்த ரட்சணம்ன்ற தர்மமும் அவனுக்கு இல்ல, அதுல போயிடுச்சு. அப்புறம் ஆயிரம் விசாரம் எல்லாம் வருது, இந்த ஏன் சரணாகதி பலிக்கலன்னு, இது அபாத்திரத்துல பண்ணின சரணாகதி அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் வேற விஷயம். இப்ப அதை பத்தி விசாரம் இல்லை. இப்போ அது இந்த இடத்துல விசாரம் என்னன்னா, ஒரு மனுஷனாக நடந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்றதா மானுஷ்யகம் சரிதம் ஆச்சரித்தம் பிரவருத்தா நடக்கல. அப்ப என்ன பண்ண, கோபம் வந்துடுத்து. அப்பமானே சௌமித்ரே சரணி விஷோபமானு சமுத்திரம் சோஷயிஷ்யாமி பத்யாம் யாந்து பிளவங்கமா. ஏ லக்ஷ்மணா, நீ வில்ல எடுத்தும் வான்ற, நான் ஆக்னேய அஸ்திரத்தை பிரயோகம் பண்றேன், எல்லாம் நடந்து போட்டேன்டா, சமுத்திரம் மொத்தம் சோஷணம் பண்ணிடுறேன், ஒலத்திடுறேன், இத்தனை குரங்குகளும் எவ்வளவு தூரம் இருந்தாலும் கிடுக்கிடுன்னு நடந்து போய் நடந்தே போயிட்டேன்டா, ஜலமே இல்லாத, ஜலம் இருக்கிறதுனால ஜலத்துல பயத்தினால, ஏன்னா குரங்குகளுக்கு ஜலத்துல பயம், ஆகையால பயத்தினால குரங்குகள் எப்படி போறதுன்றது தானே விசாரப்பட்டோம், ஜலமே இல்லாத போயிட்டு நான் நடந்து போட்டேன்டான்னு சொல்றேன், அப்புறம் ஓடி வர, இதெல்லாம் வேற விஷயம். ஆனா நடந்த விஷயத்துக்கு பார்த்தோம்னாக்க, பெருமாள் நினைக்கிறது தன்னை மனுஷனாக நடக்கணும்னு நினைச்சது, ஆனா அவர் நடத்தி காண்பிச்சது ஒரு தேவதைகள்லாம் கூட பண்ண முடியாததாக இருந்துருக்குன்றதான் இந்த ஸ்லோகத்தினால சொல்லி சொல்ற. அத்தோ மத்தியா சமுத்திரசிய சாகர சோமத்திதாம் உதகாத்ரி மகாசைலான் மேரோரிவதிவாகர. இப்ப ராமருடைய வார்த்தையை கேட்டவுடனே பத்யாம் யாந்து பிளவங்கமாகனு சொன்ன உடனே ஓடி வரான் இப்ப பயந்துட்டு. அப்ப இத்தனை நாள் வரைக்கும் தெரிஞ்சு இப்ப பெருமாள் ராமனா நினைச்சுக்கிறானா, மனுஷனா நினைச்சுக்கிறானா? கொஞ்ச நாள் முன்ன வரைச்சே ராமன் கையை நீட்டிண்டு ஒரு பிரார்த்திக்கச்சே ராமன் கையில அலையதான் இதுவாக அனுப்பிச்சது, எரிஞ்சார்னு சொல்ற, ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ற, இப்போ ஓடி வர தன்னுடைய பராக்கிரமத்தை காண்பிக்கச்சே. அமோகோயம் மகாபாணா கஸ்மின் தேசே நிபத்தியதான் நிபாத்தியதான். அப்ப நான் பானம் பூட்டியாச்சு, இது வீணா போகாது, எந்த தேசத்துக்கு போறதுன்னு சொல்லு, நீ தான் சொல்லணும்னு சொல்லு. அவ ஏதோ ஒரு தேசத்தை சொல்றான், அந்த தேசத்துக்கு போ. இப்படி எல்லா காரியத்திலையும் பார்த்தோம்னாக்க, பெருமாள் தன்னை ஒரு சாதாரண மனுஷனாக தான் நினைச்சுக்கணும்னு பாக்குறேன், அவருடைய செயல் இருந்துட்டு இருக்க அதிமானுஷமான ஒரு கருத்து. இந்த இடத்துல சாகரே, அந்த சாகரத்துல சமுத்திரத்துல நீர் பண்ண ஒரு காரியத்தை தான் சொல்றேன். நாதான்னு சொல்லி சொல்ற, நாதான்றதுனால சுவாமின்னு அர்த்தம், இதுல அங்கன்னு ஒரு அர்த்தம், ஒரு சம்போதனம் பூர்வார்த்தத்துல நாதான்றது, இரண்டாவது உத்தரார்த்தத்துல ஒரு சம்போதனம் அங்க அப்படின்னாக்க சுவாமின்னு அர்த்தம், அங்கையும் பிரான்னு அர்த்தம். சரிதமங்க கிபங்ககாரிஷி. அப்போ இந்த இடத்துல ஏ நாதன், நீதான் சர்வலோகத்துக்கும் சுவாமியா இருக்க, பிளவங்க மசபிங்கித சம்பிரணோய். இப்ப பெருமாள் என்ன பண்ணார், என்ன வேணா பண்ணலாம் இல்லையோ, சேது பந்தனம் பண்ணமன்னா சமுத்திரம் என்னவோ இடம் விட்டான், அம்பாட்டுக்கு நடந்து போய் போயிட்டு வந்திருக்கலாம் இல்லையா, எல்லா பக்கமும் பண்ணலாம் இல்லையா, அதை பண்ணல. எந்த குரங்குகள்லாம் ஜலத்தை பார்த்து பயப்படுமோ அந்த குரங்குகளை கொண்டே சேது பந்தனம் பண்றேன் பெருமாள். அப்போ இது அதிமானுஷமான ஒரு கிருத்தியம்னு அர்த்தம். பிளவங்கமசபிங்கித சம்பிரணுன்னை. அங்க என்ன பண்ற, அயம் சௌமிய நடுவ நாம தனையோ விஸ்வகர்மனா பித்ரா தத்தவர சீவான் பிரீத்திமான் விஸ்வகர்மனான்னு, நலனை கொண்டுதான் சேது பந்தனம் பண்ண. நலனும் யாரு, குரங்கனுடைய விஸ்வகர்மனுடைய பிள்ளைதான் அது, அவனும் இருந்துருக்கு. எங்க இருந்துருக்கோ, எங்கெங்கயோ இருக்கிற எல்லா மரங்களையும் செடிகளையும் மலைகளையும் தூக்கி வந்து கொண்டு போட்டு அந்த சேது பந்தனம்ன்றத பண்றேன், அந்த குரங்க கொண்டுதான் சமுதம் பண்றேன். எது முடியாததோ முடியாத காரியத்தை பண்ற, யாரால கொண்டு யாரை கொண்டு செய்ய முடியாததோ அந்த காரியத்தை தான் அவர் பண்ணார், அதை கொண்டே பண்ற, குரங்குகளை கொண்டு பண்ற. சைலைஹி சாகரே சேதும் பபந்தித,
அந்த குரங்குகள் கொண்டு போட்ட மலைகளை கொண்டு சேதும் பபந்தித சேதுவ கழிச்சிட்டார் இது எது இப்படிப்பட்டது எதுவோ அதுதான் பத ஆச்சரியம் என்று சொல்ற யத்தாங்கரே பத பபந்தித நாத சேதும் சைலை பலபங்கமசபிங்கித சம்பிரணுன்னை இப்படி அமாவதாரத்துல பெருமாள் தன்னை மனுஷனுடைய சரித்திரத்தை அதாவது மனுஷனாக அபிநயம் பண்ணிட்டு நடந்துக்கணும்னு நடக்கச்சே கூட அவருக்கே இயல்பாக இருக்கக்கூடிய சுவாபாவிகமான ஈஸ்வரத்துவம் இருக்க அப்பப்போ வெளிப்பட்டு வருது. ஜட்டாயுனுடைய பதத்தும் போது ஜட்டாயுக்கு மோட்சம் கொடுக்கச்சே தன்னுடைய ஈஸ்வரத்துவத்தை வெளிப்படுத்துற சேது பந்தனத்தும் போதும் முதல்ல சரணாகதி பண்ணச்சே தான் மனுஷனாக இருக்கிற பாவனையில சரணாகதி பண்றேன். அதே அந்த ஜலத்தை பார்த்தா பயப்படுற குரங்கை கொண்டு சேது பந்தனம் பண்ணச்சே தன்னுடைய ஈஸ்வரத்துவத்தை வெளிப்படுத்துறேன். இப்படி அதிமானுஷமான செயல்கள்னால லோகம் மொத்தம் இருக்கிறவா மொத்தமா மொத்த பேரையும் அனுகிரகம் பண்றவர் படதான். அதுல தயாசத்தகத்துல சுவாமி தேசிகன் இந்த ராமாவதாரத்தை பத்தி சாகிறார். இந்த சேது ஒவ்வொரு தயாதேவியினுடைய பிரேரணையினால்தான் பெருமாள் சேது பந்தனம் பண்ணேன். அதுல ஒன்னும் சந்தேகம் இல்லை. அதாவது ராமாவதாரம் எடுத்ததே தயாதேவியினுடைய பிரேரணையினாலதான். ஒவ்வொரு அவதாரத்துக்கு ஒவ்வொரு விசேஷம். நாம நினைச்சிருக்கலாம் ராவண வதத்துக்காக தான் பெருமாள் ராமாவதாரம் பண்ணேன்னு லோகத்துல இருக்கிறவள்லாம் நினைச்சுண்டா நினைச்சுக்கோங்க. ஆனா அதுக்காக இல்ல. அப்ப பெருமாள் இதுக்காக அவதாரம் பண்ணேன் என்ன சொன்னவன இந்த சேது பந்தனம் பண்றதுக்காக தான். அன்னைக்கு இருந்தவா மாத்திரம் இல்ல, என்னைக்கும் அவருடைய அதாவது ஹிதம் பண்ண லோகத்துல இருக்கிறவா எல்லாருக்கும் ஹிதம் பண்ணணும்ன்றதுக்காக தான் சேது பந்தனம் பண்ணேன்னு சொல்றேன். கிருபே கிருத ஜகத்திதே கிருபண ஜந்து சிந்தாமணே ரமா சகசரன் க்ஷிதம் ரகுதிரீணயந்த்யாத்வயா வியபஜ்யத சரிஸ்வதி சகிருத வேக்ஷணாத் தக்ஷணாத் பிரகிருஷ்ட பஹுபாதக பிரசமஹேதுனா சேதுனா சகிருத வேக்ஷணாத் தக்ஷணாத் பிரகிருஷ்ட பஹுபாதக பிரசமஹேதுனா சேதுனான். சேது ஒரே ஒரு வாட்டி ஆத்தமான போகும். உத்தர க்ஷணத்திலேயே நம்மளுடைய பாப்பங்கள்லாம் எவ்வளவு பெரிய பாப்பம் பண்ணியிருந்தாலும் அத்தனை பாப்பங்களும் போயிடும். இதெல்லாம் எதுக்காக பெருமாள் ராமன் இதை பண்றது? இதுக்காகவே அவதாரம் தயாதேவி திருவேங்கடமுடியான ராமனாக அவதாரம் பண்ண வச்சார்னு சொல்றார். இங்க சுவாமியினுடைய எண்ணம் எப்படி போறதுன்னா ஆழ்வானுடைய எண்ணமும் சுவாமியினுடைய எண்ணமும் ஒரே பிரதிபலிக்கிறது. பெருமாளுடைய ஐஸ்வர ஈஸ்வரனாக இருந்திருக்கிற நிலையில செய்யற காரியம் இது. ஜகத்தீதம் ஒண்ணு ஒண்ணு மாத்திரமே தான் அவர் கண்ணுல இருந்திருக்கும். லோகத்துக்கு க்ஷேமத்தை உண்டு பண்ணணும்ன்றது மாத்திரம்தான். அவர் மனுஷனாக நடிச்சு ஏதாவது நடனமாக இருந்தாலும் கூட அப்படி ஒரு நடிப்பாக இருந்தாலும் கூட அந்த நிலையிலையும் தன்னுடைய சுவாபாவிகமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரத்தன்மையை விடாமல் அந்த அவதார திசையிலையும் லோகோபகாரமா லோகத்துக்கு ஹிதத்தையே பண்ணணும்னு பண்ணினே பெருமாள்ன்றதுதான் இங்க அதிமானுஷத்துவத்துல ஆழ்வான் மங்களாசாசனம் பண்ற. அப்படிப்பட்ட ராமனுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்திச்சுட்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.